சாய்ந்தம் அருதில் குண்டுவெடிப்பு நடவடிக்கையை மேற்கொண்ட பயங்கரவாதிகள் மறைத்து வைத்த பெருந்தொகையான வெடிப்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியின் கடற்கரை பகுதியொன்றிலிருந்து இன்று மாலை வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் குண்டு ஒன்றும் செயலிழக்க செய்யப்பட்டது. காத்தான்குடி ஆறாம் வட்டாரத்தில் உள்ள நதியா கடற்கரை பகுதியிலேயே இந்த வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. நேற்று அரச புலனாய்வுத் துறையினரால் சாய்ந்தமருதில் தற்கொலை தாக்குதலில் பலியான ரில்வானின் சகா ஒருவர் காத்தான்குடியில் கைது செய்யப்பட்டார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர். இதன்போது டெட்டனேட்டர் குச்சிகள், வெடிமருந்துகள், நேரம் கணிக்கும் குண்டுக்கு பயன்படுத்தப்படும் கடிகாரங்கள் உட்பட பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதில் தயாரிக்கப்பட்ட நிலையில் இருந்த குண்டு ஒன்று விசேட அதிரடிப்படையினர் குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினரால் செயலிழக்க செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். குறித்த வெடிப்பொருட்கள் 2018 ரில்வானினால் குண்டு தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக புலனாய்வுத்துறை தகவல்கள் தெரிவித்தன. இதே நேரம் குறித்த கடற்கரை பகுதியில் போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் தொடர்ந்தும் தேடுதல் பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அழுத்த மறந்துடாதீங்க.